السلام عليكم ورحمة الله وبركاته. طلع البدر علينا من سنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله رضينا بالله ربا بالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحيي الدين عبد القادر جيلاني شيخ المرشدان قال الله تعالى في القرآن العظيم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله ولو كان آباؤهم أو أبناؤهم أو إخوانهم أو عشيرتهم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أمسك لسانك صدق رسول الله صلى الله عليه وسلم سنگك بيدن بيد ميت مرتان الله ميلان لديان بلي எல்லாம் அல்லாஹ் மேலான அருளும் அவருடைய கருணையும் கண்மதி முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபால் தாபியங்கள் நல்லவர்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முத்தகீன்கள் முக்மினீன்கள் இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அத்தகையோர் மீதும் குறிப்பான அனைவர் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹ் என்னஷானஹுத்தாலா மேலான அவருடைய கருணையினால் நம்மையும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் மனை மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்சார உறவினர்களையும் கடல் கடந்து இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் எல்லாமல்ல அல்லாஹ் என்னஷானஹுத்தாலா எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாத்தருவானார். மருத்துவமனையினுடைய சிரமங்களை விட்டும் அதன் செலவுகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் மனைவி மக்களையும் மானடிவாளையாக வரக்கூடிய சந்ததிகளையும் நம்முடைய உற்சாக உறவினர்களையும் சகோதர சகோதரிகளையும் அல்லாஹ்வே பாதுகாத்தருவானாக. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருவானாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய உள்ளங்களை மாற்றி ஹிதாயத்தின் பக்கம் சேர்த்து தருவானாக. சங்கே மிகுந்தவர்களே, லுக்மானுல் ஹகீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக பெரும் ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள். ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கருத்த நிறம் கொண்டவர்கள், தடித்தவர்களாக இருப்பார்கள். நிறத்தை பார்த்தல்ல ஈமானும் இஸ்லாமும் ஞானமும் இல்மும் அறிவாற்றலும். உள்ளத்தை கொண்டுதான் அறிவாற்றலும் ஞானமும் கிடைக்கிறது என்பதில் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டும். லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்டினுடைய அந்த எஜமானன் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்னான், ஆட்டில் நல்ல பகுதி நல்ல ஒரு துண்டு கொண்டு வாப்பா சமைச்சு கொண்டு வான்னு சொன்ன.
ஆட்டினுடைய நல்ல பகுதி, பிரயோஜனமாக இருக்கணும், நல்ல பகுதியை கொண்டு வந்து உஸ்மான் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஆட்டை அறுத்து சமைச்சு நாக்கை கொண்டு கொடுத்தாங்க. எதை கொண்டு கொடுத்தாங்க? நாக்கை கொண்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டா எஞ்சமா கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் உஸ்மான் ஹக்கீம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டான், எப்பா ஆட்டிலேயே நல்ல பகுதி கெட்ட பகுதியை கொண்டா அப்படிங்கிற, ஆட்டிலேயே கெட்ட பகுதியை கொண்டா அப்படின்னு சொன்னான். உஸ்மான் ஹக்கீம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் ஆட்டை அறுத்து அதே நாக்கை கொண்டு கொடுத்தாங்க. அப்போ அவன் கேட்டான், இப்போ முந்தி நல்ல பொருளை கொண்டு வா, பிரயோஜனமாக இருக்கணும் கேட்ட நாக்கை கொண்டு தந்தீங்க, தீயான பொருள் கெட்ட பொருள் நல்ல அது எதை கொண்டு வான்னு சொன்ன அதையே நாங்கள் கொண்டு தெரியாப்பா அப்போ சொன்னாங்க. நம்ம குமார் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஒரு மனிதன் உயர்வதும் இந்த நாவினால், ஒரு மனிதன் தாழ்வதும் இந்த நாவினால். இப்போ விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சமூகத்திற்கு மத்தியில் பிரகடனப்படுத்தப்பட்டு ஒரு வார்த்தையால் தமிழக மக்கள் உலகமெங்கும் கொந்தளிக்கப்படுகிறது. அரபு நாடுகள் முழுக்க, உலக நாடு முழுக்க கொந்தளிக்கப்படுகிறது ஒரு வார்த்தையின் வெளிப்பாடாக. அண்ணலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி உரத்த குரலில் நாம் சொல்ல வேண்டும், நமக்கு மத்தியிலே அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களை நாம் உதாசீனப்படுத்துகின்ற காரணத்தால் தான் எவனோ உதாசீனப்படுத்துகிறான். அஷ்ரஃபுல் கல்கு முஹம்மது ரசூலுல்லாஹ், காத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ், சையதுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்முடைய உள்ளமெல்லாம் நிறைந்து இருக்க வேண்டும் முஹம்மது ரசூலுல்லாஹ். உச்ச வார்த்தையில சொன்னாங்க, உன் உயர்வு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ உயர வேண்டும் என்று சொன்னால், உனக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாக்கை பிடித்து காட்டினார்கள் நாவடக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். எத்தனையோ பேர்கள் நரகத்தில் வீழ்வார்கள் என்று சொன்னார். நரகத்தில் வீழக்கூடியவர்கள் நாக்கை வெளியாக்குவார்கள். சங்கீமிக்கவர்களே, வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன குறைச்சல், சாதாரணமான வார்த்தை. இந்த கல்யாண ராமன் இப்ப சொன்ன வார்த்தை, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வள்ளல் நபி வாழ்கின்ற பொழுது மக்கத்து குஃபார்களான அந்த எதிரிகள் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தால், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி தாங்க முடியாத காரணத்தால் இது வீழ்ச்சியடைய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒப்பற்ற நாயகத்தை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த வேண்டுமோ, இழிவுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இழிவுபடுத்துவதற்கு துடித்தார்கள். காசிம் அப்துல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணல் பெருமானுக்கு மூன்று ஆண் குழந்தை பிறந்தது அல்லவா. ஆண் குழந்தை பிறந்து ஒஃபாத்தான தருணத்தில் ஆசிப் இப்னு பாயில் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் கொடியவன் அண்ணலம் பெருமானை சஞ்சலப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும், மக்களுக்கு மத்தியில் அவர்களை இழிவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் தெரிந்து கொண்டிருந்தான், தக்க தருணம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் சொன்னான், அப்துல்லா அவர்கள் வஃபாத்தான பிறகு, இப்ராஹிம் வஃபாத்தான பிறகு காசிம் என்று சொல்வார்கள். ஆக இவர்களெல்லாம் வஃபாத்தான பிறகு அண்ணலம் பெருமானாரை பார்த்து சொன்னான், முஹம்மது அபுத்தர் வாரிசற்றவர் என்று சொன்னான். என்ன சொன்னான்? வாரிசற்றவர். இந்த முஹம்மதிற்கு பின்னாடி இனிமேல் யாரும் தங்களை நபி என்று சொல்வதற்கு ஆள் இல்லை என்று சொன்னார். நாம நினைச்சுக்கிட்டோம், ஆம்பளை பிள்ளை வச்சுதான் வாரிசு என்று நினைத்துக் கொள்கிறோம், அப்படித்தானே? ஆண் குழந்தையை வைத்து வாரிசு என்று சொல்கிறோம். இந்த வாரிசு அற்றவர் என்று சொன்ன காரணத்தால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உடனே ஆயத்திறக்கினான், நபியே முஹம்மது அண்ணல பெருமான் காபாவை ஹரம் ஷரீஃபை தவாஃப் செய்கின்ற பொழுது அவன் சொன்ன வார்த்தையின் வெளிப்பாடு, இதோ அபுத்தர் செல்கிறார் என்று சொன்னான், வாரிசற்றவர் செல்கிறார் என்று சொன்னான். அண்ணல பெருமான் இந்த கவலை முகத்தோடு தங்களுடைய அந்த எண்ணத்தோடு தவாஃப் செய்கின்ற பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆயத்திறக்கினான், முஹம்மது ஏன் கவலை, இன்னா அதைனாகல் கௌசர், யாருக்கும் எந்த நபிக்கும் கொடுக்காத
அந்த கௌசல் என்ற தடாகத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்க தொழுது அல்லாஹ்வுக்கு குர்பானி கொடுங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தாலா ஒரு வார்த்தை சேர்க்கிறான், எவன் இந்த நேரத்தில் உங்களை மனசங்கடம் ஏற்படுத்தினானோ இன்ன ஷானி அக்க ஹுவல் லபுத்தர், அவன் தான் வாரி சட்டவன் சொன்னான். அந்த ஆசிபின் வாயில் கடைசி வரைக்கும் வாரிசு இல்லாமல் மரணித்தான். இன்றும் சொல்லப்படவில்லை எவனெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பங்கனப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறானோ நினைக்கிறானோ எல்லாம் உடனுக்குடன் வசனத்தை இறக்கலாம். அல்லாஹ் என்னைக்குமே விட்டுத்தான் பார்ப்பான், அல்லாஹ் என்னைக்குமே விட்டுத்தான் பார்ப்பான். ஒரு நபி வாழும் காலத்தில் தானே ஃபிரௌன் நான் ரப்பு என்று சொன்னான், ஒரு நபி வாழும் காலத்தில் தானே நம்ரூது நான் இறைவன் என்று சொன்னான், தன்னை ஆட்சிக்கு யாரும் ஈடாக முடியாது என்று சொன்னான். சங்கேமிக்கவர்களே, அதனால் அல்லாஹ்வுடைய நிஷானம் உத்தரவை விட்டு வச்சு எப்படி ஒரு மீன்பிடிப்பாளர் மீன் பிடிக்குகின்ற பொழுது தன்னுடைய தூண்டியை விட்டு மீனை இழுக்கிறாரோ, விட்டு விட்டு தான் இழுப்பார், நல்லா அப்படியே நல்லா இழுத்துட்டு போ அப்படின்னு கொடுத்துட்டு கடைசி தூக்கிடுவார். ரப்பு தூக்க நினைச்சா உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. நம்மகிட்ட ஆயுதம் இருக்குங்க, என்ன ஆயுதங்க? துஆ, கரம் ஏந்துவோம் அல்லாஹ்விடத்தில். சங்கேமிக்கவர்களே, நாமும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். கரம் ஏந்து கேட்டால் அல்லாஹ் என்ன ஷானம் தாரா, அதற்கு உடனே பிரதிபலி நடிப்பான். வேந்தர் நபியிடத்தில் இல்லாத வீரமா என்ன சொல்லுகிறார்? நழுவது இல்லை, நாம் அதை சும்மா வேடனே சொல்றதுக்கு நாம் கூச்சப்பட வேண்டும். வேந்தர் நபி வீரம் தெரியுமாங்க, அனஸ்ரலி அல்லாஹ் பதிச்சுவாங்க, அன்னல பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தினுடைய 30 மனிதருக்கு சமம் என்று சொல்வார். 30 மனிதருக்கு சமம். அவ யதீகு, ஒரு சஹாபி கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைப்பார்களேயானால் ஒரே இரவில் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் இரவிலும் பகலிலும் சுற்றி வரலாம், அந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு சஹாபி கேட்டாங்க, அவர்தான் யதீகு, அந்த அளவுக்கு சக்தி உடையவர்களா ரசூலுல்லா, முஹம்மது ரசூலுல்லா அந்த அளவுக்கு ஆற்றல் உடையவர்களா? சொன்னார்கள் அனுசரணி எல்லாம் அன்பு, நம்மில் 30 பேருக்கு உண்டான ஆற்றல் முஹம்மதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸுடைய விளக்க உரையாளர் இமாம் சீத் ரஹ்மஹுல்லாஹ் ஹசாயிஸ்ல பதிச்சு சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் உலகத்தில் உண்டான 100 மனிதருக்கு ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படும். உலகத்தில் உண்டான 100 மனிதருக்கு உண்டான சக்தி ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படும். கொஞ்சம் கவனமாக கேட்கணும், உலகத்தில் உண்டான 100 மனிதருடைய சக்தி ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படும். அப்படி அங்கு உள்ள மற்ற நன்மார்களுக்கு 40 மனிதருடைய சக்தி அங்கே கொடுக்கப்படும். அப்போ எத்தனை பேர்? 400 பேர். உலகத்தில் உண்டான 100 பேர்களுடைய சக்தி ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படும். அப்படி சொர்க்கவாசியான 40 பேர்களுடைய சக்தி மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி நபிமார்களுடைய அந்த சக்தி அத்தனையும் ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்படும். வேந்தர் நபி வீரம் கொண்டவர்கள், ஒரு அடிக்கு தாங்க மாட்டாங்க. இமாம் சீத் ரஹ்மத்துல்லாஹி பதிச்சுவாங்க, ருக்கானா மிகப்பெரும் மல்யுத்த வீரர், மிகப்பெரும் வீரர், யாரும் அவனிடத்தில் தோற்றதில்லை, அவன் யாரிடத்திலும் தோற்றதில்லை, அவனை வென்றதில்லை. அந்த மமதையால் துடித்துக் கொண்டிருந்தான் ருக்கானா, மக்காவின் வீதியிலே நடந்தால் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு தான் நடப்பான், என்னை தோற்கடிப்பவர் யார், என்னிடத்தில் மோதக்கூடியவர் யார், 40 வயதை தாண்டிய முஹம்மது ரசூலுல்லா நபித்துவம் கிடைத்த பிறகு மக்காவில் பிரகடனப்படுத்துகிறார்கள் நபித்துவத்தை. நபியினுடைய வீரத்தை நம்ம தெரியலங்க, சாதாரணமாக அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான், அவ்வளவு பெரிய கூவத்தை கொடுத்திருக்கிறான். நிக்காக ஏன் செய்தாங்கிறது ரெண்டாவது. சங்கீவிக்கவர்களே, விரிவாக பேச வேண்டும் என்று சொன்னால் நேரம் தாண்டு போகும்போது எல்லா ஆளும் நம்ம மணியை பார்த்துருவோம். நிக்காக வீட்டு வேணும்னா அப்படி பேசாமல் இருப்போம், ஜிம்மாவில் 2 நிமிஷம் கூடனா 5 நிமிஷம் கூடனா தான் நமக்கு துடிக்கும். ஜிம்மாவில் 5 நிமிஷம் கூட்டிட்டு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுவோம், அசத்து போனாலும் 5 நிமிஷம் கூட்டிட்டுன்னு சொல்லுவோம். நிக்காவில் எவ்வளோ நேரம்னாலும் இருப்போம், அங்கே கடைசியில் தான் வருவார் அவர். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் நபித்துவத்தை பிரகடனப்படுத்தும் பொழுது ருக்கானாவினுடைய காதில் இந்த செய்தி படுகிறது. ருக்கானா வீரம் கொண்டவன், பலவாய்ந்தவன், நல்ல ஒரு வீரசாலி. அந்த ருக்கானா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக சந்திக்கிறான். ருக்கானா கேட்டா, யா முஹம்மத், நீங்கள் நபித்துவத்தை நீங்கள் பிரகடனப்படுத்துகிறீர்கள், உன்னை உண்மையான ரசூல் என்று சொன்னால் என்னோடு தாங்கள் மோத வேண்டும். மோத நான் என்னப்ப செய்வேன், ஈமான் கொள் மனுஷன், என்னை ஜெயிச்சால் நான் ஈமான் கொள்வேன். அப்படித்தானே தயார் முஹம்மது ரசூலுல்லாஹி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபுவால பதிவு செய்யும் பொழுது சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்வார்கள், அஷ்ஜஅன் நாஸ் முஹம்மது ரசூலுல்லாஹ், மக்களிலேயே மிக வீரம் கொண்டவர்கள், மக்களிலேயே மிக வீரம் கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் ருக்கானட்ட கேட்குறாங்க, நான் மோதினா நான் ஜெயிச்சுட்டா நீ ஈமான் கொள்வியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஈமான் கொள்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு பேர்களும் ருக்கானட்ட ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டு தயாரான உடனே மோதுகின்ற பொழுது ஒற்றாட்டி முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், சாதாரண மனிதர்களுக்கும் நபித்துவம் உள்ளவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு, அப்படிதானே? எக்ஸஸ் பாடி உள்ளவனுக்கும் எக்ஸஸ் பாடி இல்லாதவனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படிதானே? உதாரணம் உத்தியம் தான். இப்ப நபித்துவத்தினுடைய ஒட்டுமொத்த முஹம்மது ரசூலுல்லாஹ் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அந்த நபித்துவத்தினுடைய பவர் இருக்கிறது. சொர்க்கத்து மனிதனுடைய நபிமாருடைய பவரை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த பவர் இருக்கின்ற பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களின் மடியில் படுத்திருக்கின்ற பொழுது வருமை வறுமையானால் அவருடைய தோற்றம் அல்லாஹு அக்பர் வேர்வை கொட்டும். வீரத்தை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒற்ற அடி கொடுக்குறாங்க, கீழே விழுந்துட்டான், உட்கார்ந்து ஏறி ஏறி மேலே ஏறி உட்கார்ந்துட்டாங்க. அந்த காலத்தில் தள்ளினா போகாது, மேலே ஏறி உட்காரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி ஏறி உட்காராங்க, தாங்க முடியல. தென்னர்னார் ருக்கானா, முஹம்மதே நான் சுதாரிப்பதற்கு முன்னாடி தாங்கள் என்னை தள்ளி விட்டீர்கள், அப்படிதானே சொல்லுவாங்க. அப்படியே சொன்னான் ருக்கானா. சரி, ரெண்டாவது மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி கொடுக்குறாங்க, ஒரு அடியில் தாங்க முடியாமல் கீழே விடுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ருக்கானா சொல்கிறான், நான் சுதாரிப்பதற்கு முன்னாடி. மூன்றாவதும் தள்ளுகிறார்கள், அவன் கீழே விடுகிறான். எழுந்திருச்சு சொன்னான், முஹம்மதே நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சோதனை போடுறேன். இதோ இருக்கிறது இந்த மரம், இந்த மரம் நடந்து வந்து நீங்கள் அழைக்க வேண்டும், இங்கு கிட்ட வரணும்னு சொன்னான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். அந்த மரம் நகண்டு வருகிறது, மாணவியின் அருகாமையில் இருக்கிறது, தன்னுடைய கிளைகளை சாய்க்கிறது. இப்போ அதையும் பார்க்கிறான், கண்கூடாக பார்க்கிறான் ருக்கானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்கிறாங்க, இந்த இஷாராவின் மூலமாக, எங்கள் ஒற்ற விரலின் மூலமாக, இஷாராவின் மூலம் எது பிறந்துச்சுங்க? சந்திரன். ஒரு விரலின் அசைவும் சந்திரனை பிளக்க செய்தது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க, எங்கிருந்து வந்துச்சு அந்த மரம், அங்கேயே போய் நின்னது. இப்போ கடைசி அவன் ஈமான் கொள்வான்கிற ஆதரவோடு கண் அண்ணன் பெருமான் பார்க்கின்ற பொழுது அவன் நேர வேகமாக நடந்து சென்று தான் மக்கள்கிட்ட சொன்னானா, இந்த முஹம்மத் மிக பெருசூனியக்காரர் என்று சொன்னான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏந்தர் நபி இடத்தில் இல்லாத வீரமா செங்கை மிக்க உடனே அதற்கு பின்னாடி ருக்கானாவுடைய மகன் வந்தான், அவனும் தோற்று போனான், அவனும் தோற்று போனார். கடைசி அவர் ஈமான் கொண்டாங்கிறது வரலாறு. சங்கே மிக்கவர்களே, ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவர்களுக்கு அல்லாஹ் இழிவை கொடுப்பான், ஒருபோதும் அவன் விட்டு வைக்க மாட்டான். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது அண்ணல பெருமான் மீது எந்த அளவிற்கு அவர்கள் ஆர்வம் கொண்டிருந்தார்கள், பிரியம் வைத்திருந்தார்கள் என்பதெல்லாம் படபரி நாம் சொல்லியிருக்கலாம். அந்த அதா குர்ஆன் கூட சொல்வான், அவர்கள் அந்த சஹாபிகள் எப்படிப்பட்டவர்கள். சொந்தமாக இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, மாப்பாவா இருந்தாலும் சரி, சகோதரனா இருந்தாலும் சரி, நபியை பற்றி பேசினால் விட மாட்டாங்க. காரூண்ய வள்ளல் தோழர் சித்தியப்புல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாளும் கூட இன்றைக்கு ஜமாத் நாஹிர் பிற 22 தான் இந்த உலகத்தை விட்டு 2.5 வருஷம் தன்னுடைய ஆட்சிக்கு பின்னாடி உலகத்தை விட்டு மறைந்தார். அப்படிங்கிற சித்தியப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்ட பொழுது ஒரு கட்டத்தில் இமாம்
இஸ்மாயில் ஹக்கீன் பர்சு ரஹ்மஹுல்லா தங்களுடைய கிதாபில் இந்த செய்தியை பதிவு செய்வாங்க. ஒரு நாள் தங்களுடைய தந்தையை ஓங்கிட்டு அடிச்சிட்டாங்க, ஒரு அடி அடிச்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டார் பாப்பா குஹாஃபா, அபுக்கர் ரலியல்லாஹு பாப்பா குஹாஃபா அடித்தாங்க, அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. சித்திக்கு நாங்கள் யார்ட்டையும் எதுவுமே சொல்லலை. அடிபட்ட பிறகு கொஞ்ச நாள் கழித்து இந்த செய்தி அந்த பேச்சு அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. யார் ரசூலுல்லா, உங்களுடைய தோழர் அபூபக்கர் அவங்க வந்து அவங்க வாப்பம் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க, அவங்க வாப்பம் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. தென்பரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, யா அபூபக்கர் நிமத்தோட எதுக்கு அடிச்சிங்கன்னு. யார் ரசூலுல்லா லவ் கரீபும் மின்னி லவ் கரீப் லவ் இஸ்லா லவ் கரீபும் மின்னி சைஃபுல் லத்துலவ், என் பக்கத்தில் அந்த நேரத்தில் வால் மட்டும் இருந்திருந்தால் அவர் வெட்டியிருப்பேன் சொன்னாங்க. என் பக்கத்தில் அந்த நேரத்தில் வால் மட்டும் இருந்திருந்தால் அவங்கள நான் தொலைச்சிருப்பேன்னு சொன்னாங்க. என்ன அப்பா பக்கம் அரசு சொல்லா உங்களை திட்டினார் சொன்னாங்க, உங்களை திட்டினார், உங்களை ஏசினார், உங்களை பேசினார். அந்த பேச்சு என் உள்ளத்தை தைத்தது, அதனால் அடியோடி விட்டேன், ஆனால் வாலு கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. இதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போர்க்களம் எதிரணியில் அவருடைய மகனார் அப்துர் ரஹ்மான் நிற்கிறாங்க, முஷ்ரிக்கீன்களோடு முஷ்ரிக்கீன்கள் அணியில் நிற்கிறார்கள். இப்ப சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகன் எதிரணியில நிற்கிறான், எதிரணியில நிற்கிறார், ஒன்று என்னை முன்னால விடுங்க நான் பார்த்துறேன்னு சொல்றேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யா அபூபக்கர் என் கிட்ட தான் நிற்கிறேன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கிட்ட விட்டாங்க, அதுக்கு பிறகுத்தான் சண்டை ஆரம்பித்த பிறகுத்தான் மக்கள் சலசலப்பு ஏற்பட்ட பிறகுத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறங்கினாங்க. இறங்கினாங்க, இந்த பத்ர் போர் முடிஞ்சது. பத்ர் போர் முடிஞ்ச பிறகு சில காலம் கழித்து அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு மகனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சில காலம் கழித்து அண்ணல பெருமான் அவருக்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவங்களுடைய மகனார் பேசிட்டு இருக்கிறாங்க, மகனும் வாப்பாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. மகனார் சொன்னாங்க, வாப்பா பத்ர் போரில் நான் உங்களை பல முறை சந்தித்தேன், எனக்கு எதிராக நீங்கள் வந்தீர்கள், அப்போ எதிரித்தானே, எதிராக தாங்கள் வந்தீர்கள், எனக்கு வெட்ட வேண்டும் என்று தோணியது, ஆனால் தந்தையின் அடிப்படையில் விட்டேன். சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் மட்டும் எனக்கு நீ மகள் தெரிஞ்சிருந்தா நான் வெட்டியிருப்பேன்னு சொன்னாங்க. அதாவது எல்லாமே முகக்கவசம் போட்டிருப்பாங்க இல்லையா, முகக்கவசம் அந்த இது போட்டு கவசம் போட்டிருப்பாங்க. அவர் சொன்னாங்கன்னா நீ தந்தை என்று விட்டு விட்டாய், ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு மகன் என்று தெரிஞ்சிருந்தா நான் வெட்டியிருப்பேன்னு சொன்னாங்க. அதாவது அல்லாஹ் சொன்னாலா தெரிஞ்சது கோபம் யூமியோன்னு அல்யோம் இல்லை ஆஹிரி வாத்து நமக்கு அதுதான். அந்த நேரத்தில் அந்த சஹாபிகள் அவர்களுடைய தந்தையாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி பார்க்க மாட்டாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல இருக்கிறான். சங்கேமிக்கவர்களே, ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவனை அல்லாஹ் இழிவுபடுத்தாமல் இல்லை. அதற்கு சபதமாக அல்லாஹ் சொன்னா, இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸீன், நபியே முஹம்மதே உங்களை கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் போதும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தப்பத்தியதா அல்லாஹ் விட்டானா, வா எலும்பினு அவர்களை இழிவுபடுத்தும் முகமாக சில வார்த்தைகளை சொன்ன பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், அவன் பிறப்பே சரியில்லை. இந்த ஆயத்தை பிரகடனப்படுத்தின பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரகடனப்படுத்தினாங்க, நேராக வலீத் பின் முகைரா முஹம்மது சொன்னால் உண்மையாக இருக்கும், அப்போ நம்ம பிறப்பில் சந்தேகமாக இருக்கு, நாம் ஒரு தகப்பனுக்கு தான் பிறந்தோமா அப்படின்னு அவன் சந்தேகப்பட்டு நேராக அந்த ஆயிட்ட போனான். எம்மா நான் உனக்கு தான் ஒரு தகப்பனுக்கு தான் பிறந்தனா என் பாப்பாக்கு தான் பிறந்தனான்னு கேட்டானா. என்னப்பா திடீர்னு கேட்குறேன், முஹம்மதுக்கு இப்படி ஒரு வசனம் இறங்கியிருக்கு, என்ன பற்றி உண்டான 10 வசனத்தால் இறக்கணும், 10 வசனத்தை இறக்கி கடைசியா சொன்னா அவன் பிறப்பு சரியில்லாதவன் என்று சொன்னான். நபியை கிண்ட செய்தவருடைய பிறப்பு எப்படிங்கிறத நான் யோசிக்கணும். சங்கீவிக்கவர்களே, கேட்டான் அவன் தாயிடத்தில் வலியது பின் முகையிறா, அந்த அம்மா கடைசியாக மகனுடைய அந்த வேகத்தை பார்த்து கேட்டான்,
என்னப்பான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஆட்டு இடையனுக்கு நீ பிறந்தப்பான்னு சொன்னாங்க. யாருக்கு? உன் தந்தைக்கு நீ பிறக்கவில்லை, ஆட்டு இடையனுக்கு நீ பிறந்த கடைசிய பிறப்பை அவள் வெளிப்படுத்தினார். சங்கீவிக்கோர்களே, எல்லாம் வந்தாவும் என்ன ஸ்தானம் கொடுத்தாரா? ஒப்பற்ற நாயகத்தை யாரெல்லாம் இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவே போதுமானவன். அல்லாஹு ஜல்லஷானம் கொடுத்தாரா? அவர்களை இழிவுபடுத்துவானாக. அண்ணல பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது அபூலஹபுடைய மகனாருக்கு ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹும சல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாபின்னார். இறைவா, நரக நாயிலிருந்து ஒரு நாய் அவன் மீது சாட்டுவாயா என்று அண்ணல பெருமான் சொன்னார்கள். நாமும் அதை சொல்வோம். அல்லாஹு ஜல்லஷானம் கொடுத்தாரா? அப்படிப்பட்ட நாய்களை அல்லாஹு அவன் பாதுகா அல்லாஹு தான் அழித்தல்வானாக. அவனுக்கு மிகப்பெரும் ஒரு தண்டனையை வழங்கியிருப்பானாக, மிகப்பெரும் தண்டனை ஏற்படுத்துவானாக. ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் நபியின் மீது உண்டான ஒரு நேசத்தையும் இஷ்டத்தையும் அல்லாஹ் உள்ளத்தில் தந்தருவானாக. நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் வாழடி வாழியாக வாழக்கூடிய சந்ததிகளையும் ரப்புல் ஆலமீன் நபிநேசம் உள்ளவர்களாக அல்லாஹு ஜல்லஷானம் கொடுத்தாரா? நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீமையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருவானாக. இந்த நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர துஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கமிக்கவர்களே, இன்ஷா அல்லாஹ்.